வணக்கம். ஜெயா டிவி நேயர்களுக்கு காழியண்ணனுடைய இனிய காலை வணக்கங்கள். சுகிருதம், கொடுப்பனை, பிராப்தம், அதிர்ஷ்டம், இப்படி நிறைய வார்த்தைகள் இருக்குது. இந்த சுகிருதம் கொடுப்பனைன்றது வந்து ஒருத்தருக்கு இயல்பாக அமையணும். அது ஜாதகத்தில் இருக்க அடிப்படை விசேஷம். அது ஜாதகம் அவங்களுக்கு வந்து அதியோகம், மிதயோகம், அவயோகம்னு மூணு கிளாசிஃபிகேஷன் இருக்குதுல. இந்த அத்தியோக ஜாதகம்னு சொல்கிறது ரொம்ப சுகிருதமுடைய ஜாதகம், கொடுப்பனையுடைய ஜாதகம். இந்த அத்தியோக ஜாதகத்துக்கு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் அது அழகாக பறக்கிறதுக்கும், மேலும் உயரங்களை எட்டி பிடிக்கிறதுக்கும், வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றியாளர்களாக சாதனையாளர்களாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமாக இருக்கும். அதை நம்ம ஜாதகத்தில் கண்டறிஞ்சிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேகமாகவும் பெரிய அளவிலையும் பெரிய மனோபாவத்தோடவும் சிறப்பான காரியங்களை துணிச்சலாக செய்து பெருவாரியான வெற்றியை பெற்று பெருவாழ்வு பெறலாம். நம்ம ஜாதகம் மீடியம் சைஸ், அதாவது மிதயோகம்னு சொல்லுவோம். அந்த மீடியம் சைஸ் இருந்தால் ஒரு கிளர்க்காக இருக்கலாம், ஒரு ஆஃபீஸராக இருக்கலாம், ஒரு தொழில் பண்ணலாம். அது சீராக சிறப்பாக, அதிக ஆர்ப்பாட்டம் இல்லாமல், ஏற்ற குறைச்சல் இல்லாமல் வாழ்க்கைக்கு அது வந்து ஒரு ஜீவனோபாயமாக வச்சுட்டு நம்ம வாழறதுக்கு கற்றுக்கலாம். அவயோகம்னு சுருக்கம், அவயோகம்னு சொல்கிறவங்க வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி இழக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமாக கற்றுக்கணும். சம்பாதிக்கிறத விட ரொம்ப முக்கியமான ஒரு கஷ்டமான காரியம் என்னென்னா சம்பாரித்ததை இழக்காமல் இருக்கிறது, ஏமாறாமல் இருக்கிறது. இது பெருவாரியான மக்களுக்கு பெருவாரியான சமயங்களில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருக்கிறது. சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஞானம் இருந்திருக்கு, ஆனால் வச்சிக்க தெரியல, அதை காப்பாற்ற தெரியலன்னு பேர். இவங்களுக்கு அந்த சுகிருதம் கொடுப்பனைன்னு சொல்கிறது இல்லைன்னு அர்த்தம். அந்த குடும்ப சுகிருதம் கொடுப்பனை இல்லாதவர்களுக்கு எச்சரிக்கை அதிகமாக தேவைப்பட்டு நிறைய உழைச்சி குறைவாக வந்து செலவழிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். ஆகவே இந்த சில பேருக்கு வந்து நம்ம நல்லது செய்யணும்னு ஆசைப்படுவோம். அந்த நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டால் கூட அது செய்ய முடியாமல் பல தடங்கள் ஏற்படும். நம்ம ரொம்ப நல்ல எண்ணத்தோடு தான் செய்வோம், முழு முயற்சியோடு செய்வோம், ஆனால் அவங்களுக்கு அது ஒட்டாது. அது ஒட்டாததுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜாதகம். அவே அது விழலுக்கு எடுத்த நீர்னு சொல்லுவாங்க, அந்த வேணா போகிற தண்ணி மாதிரி அது வீணாக போயிடும். அது அவே பாத்திரம் இருந்து பிச்சைடுன்னு சொல்லுவாங்க. இது கூட பொருந்தும். அது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இந்த காரியம் பண்ணால் நல்லது வருமா வராதா, அவங்களுக்கு அது ஒட்டுமா ஒட்டாதா, நீடிக்குமா நீடிக்காதா, அதை அவங்க வளர்த்திப்பாங்களா இல்லை அழிச்சிருவாங்களா, இப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது எந்த இடத்துலலாம் பயன்படும் அப்படின்றத முக்கியமாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ் என்னென்னா, ஒரு மகன் இருப்பாங்க, ஒருத்தர் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருப்பார். அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மகனுக்கு வந்து ஒரு இடத்துல உட்காந்து வச்சு மேனேஜிங் டைரக்டராக போட்டு இதை நீ நடத்து, நான் சேர்மனாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. இது மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ். ஏன்னா அவருக்கு வந்து பக்கத்தில் இருந்தாருன்னா நம்பிக்கையான ஆள், எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுட்றோம். பட் அவர் ஜாதகத்தில் அந்த இண்டஸ்ட்ரி நடத்துறதுக்கான ஒரு இன்க்ளினேஷன், அந்த கொடுப்பனை, அந்த மனோபாவம் இருக்கான்னு பார்க்கணும். உங்கள் சைஸுக்கு அவர் வந்து விருதிக்கு வருவாரான்னு பார்க்கணும். உங்களுடைய நீடித்த, நீங்கள் உழைத்து கடினமாக பாடுபட்டு நீண்ட நெடுங்காலமாக அது உருவாக்கின அந்த சொத்துக்களையும் அந்த இண்டஸ்ட்ரியும் பாதுகாப்புறான்னு பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் அந்த மேட்ரு ஆஃப் கன்வீனியன்ஸ்னு அவர் உட்காந்து வச்சிங்களான்னா அடுத்த நிமிஷமே அத்தனையும் அவர் இழந்துருவார். அல்லது அவருக்கு உங்கள்கிட்ட ஒரு ப்ரிஜுடிஸ் டெவலப் ஆகும், அதாவது உங்கள்கிட்ட ஒரு வெறுப்பு உணர்வு டெவலப் ஆகும். எங்கள் அப்பா தான் என்னை இந்த இடத்துல உட்காந்து வச்சு என்னை கெடுத்துட்டார், நான் ரொம்ப அறிவாளி, ரொம்ப திறமைசாலி, நான் எப்படியெல்லாமல் முன்னுக்கு வந்திருப்பேன், அவர் தான் இங்கே உட்காந்து வச்சு என்னை நாசம் பண்ணிட்டார்னு வர அவங்கள திட்டிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் உங்கள் பாசத்தினாலேயும் உங்கள் மைண்டில் இருக்கிற பலகீனத்தினாலேயும் புத்திரனுடைய அந்த பாசத்தினாலேயும் நீங்கள் வந்து அந்த தவறை பண்ணுவீங்க. அந்த தவறை பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் ஜோதிடர்கள்ட்ட இந்த ஜாதகம் ரெண்டும் இந்த விஷயத்துக்கு ஒத்து போகிறதான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் மகனுக்கு வேண்டிய சொத்து சுகங்கள் வாங்கி கொடுங்க, அவரை இன்வெஸ்ட் பண்ண சொல்லாதீங்க, வியாபாரம் பண்ண சொல்லாதீங்க, அவரை ஒந்தே மாதிரி வேறு இண்டஸ்ட்ரியில் வேணால் வேலை செய்ய சொல்லுங்கள், அல்லது அவர் இஷ்டமாக எதாவது பண்ண சொல்லுங்கள், அவர்கிட்ட நீங்கள் கனெக்ஷன் வச்சுன்னு உங்கள் வாழ்க்கை இழக்காமல் இருக்கணும். இது ரொம்ப ஒரு முக்கியமான இன்ட்ரீகிங் ஆஸ்பெக்ட். இது நிறைய குடும்பங்களில் இந்த மாதிரி இந்த பாசத்தினால் செய்கிறாங்க. பெருவாரியான குடும்பங்களில் இந்த பிள்ளை வந்து வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாரு, அவருக்கு எப்படியாவது நீ வந்து வியாபாரம் வச்சு கொடுக்கணும், பணம் கொடுக்கணுன்றாங்க. அவர் பாவம் ஒரு சாதாரண உத்தியோகத்தில் வந்து ரொம்ப சிக்கனமாக வளர்ந்து நீண்ட நெடுங்காலமாக நிறைய சேர்த்து வச்சுருப்பார். அந்த சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் மகனுக்கு கொடுன்னு சொல்லிட்டு இந்த மனைவிமார்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க. ஏன்னா பிள்ளை வந்து அப்பாக்கிட்ட நேரடியாக கேட்க மாட்டார், அம்மாக்கிட்ட தான் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுன்னு சொல்லுவாங்க.
அம்மாவும் சிபாரிசு பண்ணுவாங்க, கணவர் தட்ட முடியாமல் போகும். இந்த மாதிரி நிலைப்பாடு ஒரு குடும்பத்தில் இந்த டேங்கிள் வரைச்சே, இந்த ட்ரையாங்குலர் ப்ராப்ளம் வரைச்சே, நிச்சயமாக வந்து ஒரு ஜோதிடர் எடுத்து நீங்கள் போய் கேட்டிங்களான்னா இது சரிப்பட்டு வருமா வராதான்ற அறிகுறி சொல்ல முடியும். குறிப்பாக அந்த குறிப்பிட்ட அந்த பிள்ளையோ அல்லது மகளோ அவங்கள கூட கூட்டிகிட்டு போனால் அவங்களுக்கு தக்க அறிவுரை சொல்கிறதுக்கும், ஜாதகத்தில் என்ன கொடுப்பனே இருக்குன்னு சொல்கிறதுக்கும், அது எப்படி லாபமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபமாக இழப்புகளை தவிர்த்து பயன்படுத்தலாம்னு சொல்கிறதுக்கும் இந்த ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப அழகான முறையில் பயன்பட்டு உதவுறது. ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுணுமானா நமக்கு கால விரயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், பொருள் விரயம் இல்லாமல் இருக்கிறதுக்கும், மனக்லேஷங்கள் கஷ்டங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கும், காசையும் கொடுத்து கையும் கடிச்சுட்டான்ற மாதிரி பணத்தையும் கொடுத்து இழந்துட்டு உங்களுக்கு கெட்டப்பேரையும் வாங்கிட்டு பையனுடைய வாழ்க்கையை நீங்கள் முன்னேறாமல் பண்ணுறதுக்கு அது ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் இது செய்யும். ஆகவே இந்த கொடுப்பனை சுகிருதம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பனை சுகிருதம்னு இருந்தால் உங்களுக்கு எங்கிருந்தோ மறைமுகமாக ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் தானே தானே தேடி வரும். அது கிடைக்க வேண்டிய சமயத்தில் கிடைக்க வேண்டிய அளவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறது தான் உங்களுக்கு பயனுள்ளதாக நீடித்து தான் இருக்கும். ஆகவே ஜோதிடம்னு சொன்னால் எதிர்காலத்தையும் எதிர்காலத்தில் அதிர்ஷ்டம் வரும் புதையல் கிடைக்குமான்னு கேட்குறத விட இந்த மாதிரி நவீன காலத்தில் சிறந்த அணுகுமுறைகளுக்கு ஜோதிடத்தை பயன்படுத்தினா உங்களுக்கு நிச்சயமாக அது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.